வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சொரக்காய் தோசை. நம்ம சொரக்காய் பாட்டில் கார்டன் சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சு பண்ற ஒரு தோசை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு வந்து நம்ம ஃபெர்மெண்டேஷன் எதுவுமே தேவையில்லை. மாவை வந்து ஊற வைக்கிற டைம் தான், அரிசி ஊற வைக்கிற டைம் தான், ஊற வச்சுட்டு நம்ம வந்து டைரக்டா தோசையை வாத்துடலாம். ஸோ இது வந்து ரீசெண்டாக ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கத்துனேன். இதை எப்படி பண்ணலாங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு கப் இட்லி அரிசி, ரெண்டு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வெத்த மிளகாய், இதெல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மூணு மணி நேரமாக வந்து ஊற வச்சுருக்கேன் இதை. இதுக்கப்புறம் வந்து நம்ம இதை தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். அரைக்கும் போது நம்ம இதை ரெண்டு கப்பு இந்த மாதிரி வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இந்த சொரைக்காயை தோலை எடுத்துட்டு நடுவில் இருக்கிற விதையெல்லாமும் எடுத்துட்டு இந்த மாதிரி கியூபாக நறுக்கி வச்ச சொரைக்காயும் சேர்த்து நம்ம வந்து இதோட சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். அரைக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. ரெண்டு லோட்டாக கூட அரைச்சிக்கலாம் இதை, மிக்சியில் உங்களுக்கு இடம் பத்துறேன்னா. ஸோ இப்போ வந்து இந்த இதை எல்லாத்தையும் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கு மாவோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தோசை மாவு பதத்துக்கு வரணும். ஸோ தண்ணி மட்டும் அதுக்கேற்ற மாதிரி விட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் இந்த மாவை. இந்த மாவை நம்மளுக்கு புளிக்கணுன்ற அவசியம் கிடையாது, அப்படியே நம்ம தோசை வாக்க ஆரம்பிச்சிடலாம். உப்பு சேர்த்துக்கலாம் இதில். உங்களுக்கு புளிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 2 hours புளிக்க வைக்கலாம். இதில் வந்து ஒரு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் புளிக்க வைக்கிறதா இருந்தால் வெங்காயத்தை வந்து அப்புறமா சேர்த்துண்டா போகும். பண்ணுறதுக்கு போது வெங்காயம் இஸ் அகெயின் ஆப்ஷனல் தான், ஆனால் நல்ல வாசனையாக இருக்கும் அதுக்கு. இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுத்து. ஒரு தோசைக்கல்ல சூடாக்கிட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1.5 கரண்டி வந்து மாவு வந்து அதில் சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா தின்ன தோசையாக நம்ம வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு வரும் இந்த தோசை, சொரைக்காய் தோசை. தின்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறோம். நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும் அதுக்கு. இது நல்லா ஒரு பக்கம் நம்மளுக்கு குக் ஆனதுக்கப்புறம் இப்போ நல்லா தெரியுது பாருங்கள், நம்மளுக்கு ப்ரௌன் ஆகிட்டுருக்கு கீழே. இது ஈஸியாக அழகாக திருப்புறத்துக்கு வந்துடும் நம்மளுக்கு இந்த சுரக்காய் தோசை. ஸோ இது அழகாக வந்து நம்மளுக்கு திருப்பிக்கலாம். மிளகாய் சேர்த்து அரைக்கிறனால இந்த கலரும் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். அதே சமயம் துவரம் பருப்பு கடலை பருப்பு ரெண்டும் போடும்போது அதுவும் ஒரு நல்ல கலர் கொடுக்கும் இந்த தோசைக்கு. இப்போ திருப்பி போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வேக வச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா தோசையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த சுரைக்காய் தோசை தயாராக எடுத்து இந்த மாவை ஃப்ரிட்ஜில் 1-2 நாளைக்கு வச்சுக்கலாம். சுரைக்காய்க்கு பதிலாக நம்ம வெள்ளை பூஷணிக்காய் கூட இதில் வந்து சேர்த்துக்கலாம். அண்ட் இதில் மாவு அரைக்கும் போது உங்களுக்கு வேணும்னா பூண்டு கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த சுரைக்காய் தோசைக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஜெயஸ்ரீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.